ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலி அட் ஃபார்மசி. ஃபார்மசியில் இந்த டேலியை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு அட்ராக்டிவான பில் காப்பி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி யூஸிங் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியை இன்வாய்ஸ் நம்ம எப்படி ரைஸ் பண்ண போகிறோம், அந்த ரைஸ் பண்ணும்போது ஒரு ஆடான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஆடான் மூலயமா நமக்கு என்ன மாதிரியான ஒரு அட்ராக்டிவ் ரிசிப்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டேலிக்கு போவோம். டேலியில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதும் போல் ஒரு நியூவாக ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ட்ரிபிள்எஸ் ஃபார்மசி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் பில் க்ரியேட் பண்ண போகிறனால என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பராக இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான், அட்ரஸ்லாம் ப்ராப்பராக நான் டைப் பண்ண போகிறேன், ஃபோன் நம்பர், ஸோ இமெயில் அட்ரஸ், ஸோ இதில் என்டர் பண்ணியாச்சு. ஸோ நேராக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிப்போம். ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ எக்ஸ்பிரி, இப்போ நம்ம மெடிசனில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், எக்ஸ்பிரி டேட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி என்டர் பண்ண போகிறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து வீடியோஸில் எக்ஸ்பிரி டேட்னு தனியாக வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் ஜிஎஸ்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து பார்க்காதவங்க நான் ஜிஎஸ்டி அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நேராக அக்கௌண்டிங் வவுச்சர், நேராக அக்கௌண்டிங் வவுச்சரை போயிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆடான் என்ன பண்ண போகிறேன், ஆடான் பண்ண போகிறேன் ஒரு பில் ஃபார்மேட்டை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு டி ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். F4 ப்ரெஸ் பண்ணிட்டு லோட் டிடிஎல் ஃபைல் ஆன் ஸ்டார்ட் அப்ங்கிற எஸ் கொடுங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபைல்ஸ் உள்ள அந்த பாத்தை எங்கே காப்பி பண்ணணும், ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பாத் எங்கே இருக்குன்னா F:ல ஆடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஆடானில் ஃபார்மசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி போகிறேன். ப்ராப்பர்ட்டியில் நமக்கு இந்த இதில் வந்து லொக்கேஷன் மட்டும்தான் காமிக்கும், நமக்கு செக்யூரிட்டியில் போனோம் அப்படின்னா நமக்கு அதோடைய ஃபுல் பாத்தும் கிடைக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவை. கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல்ட்டு வி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு என்டர் தட்டுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடான் வந்து ஒரு பில்லிங் ஃபார்மேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது இங்கே டிடிஎல் 1 ஆஃப் 1 லோடுன்னு வருது பாருங்கள், இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேராக என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்டிங் வச்சில் போய்ட்டு எப்போதும் போல் பர்ச்சேஸ் போகிறோம். பர்ச்சேஸில் என்ன பண்ணுறேன் நான், ஒரு சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஆர்ஆர் அன்கோன் வச்சுப்போம். அவர் சன்ட்ரி கிரெடிட்டார், ஏன்னா சப்ளையர் எல்லோரையும் சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே தான் க்ரியேட் பண்ணணும். அவருக்கு ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று போட்டுப்போம். இந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் லெட்ஜர், பர்ச்சஸ், பர்ச்சஸ் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் எஸ், பர்ச்சசபிள் டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, 5% டேக்ஸஸ் இருக்குது, 12% டேக்ஸஸ் இருக்குது, 18% டேக்ஸஸ் இருக்குது. நம்ம 18% டேக்ஸஸ் உள்ளதை பார்ப்போம். இப்போ ஹியூமன் பிளட்லாம் நம்ம டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் பை ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அந்த மாதிரி நிறையா ஸ்லாட்ஸ் இருக்குது. பேண்டேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12% தான் டேக்ஸஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம நேம் ஆஃப் ஐட்டமில் ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு பாராசிட்டோமல் டேப்லெட்டை போட்டுப்போம். பாராசிட்டோமல் ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியலையே, சரி ஓகே குத்து வைப்பா அடிப்போம். அண்டரில் என்ன பண்ணுறேன், இங்கே யூனிட் யூஸ் பண்ணுறேன், நம்பர்ஸ் நம்பர். ஸோ இதில் நம்ம அந்த பில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று அதாவது என்னென்னா MRP டீட்டெயில் வருது.
So MRP detail நம்ம வந்து enable பண்ண just F12 ல press பண்ணிட்டு இங்க என்ன பண்ணுங்கன்னா allow MRP for stock items அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் க்கு yes கொடுத்துங்க. Yes கொடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறோம் நம்ம இங்க tally GST applicable yes இங்க என்ன பண்றோம் on value இங்க taxable போகும்போது நமக்கு வந்து பாத்தீன்னா என்ன பண்ணனும் HSN code வந்து நான் choose பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணுங்க tax rate history னு இருக்கு பாருங்க அதுல போய் என்ன பண்ணுங்க HSN code வந்து பாத்தீன்னா யூஸ் பண்ணிக்கங்க paracetamol அதுக்கு எவ்வளவு tablets னு போட்டுப்போம் tablets க்கு வந்து 300390 வந்து பாத்தீன்னா HSN code ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கோட் வந்து மாறும் இது 100% கரெக்டாக ஹச்சசன் கோட் எனக்கு தெரில நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன் ஸோ டோட்டல் டேக்ஸஸ் 18% இன்டகிரேட்டட் டேக்ஸஸ் இன்டர்ஸ்டேட் டேக்ஸ் இன்டகிரேட்டட் டேக்ஸஸ் 18% போட்டுட்டேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அதோடய விலை ஒரு டேப்லெட்டோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறேன் எம்ஆர்பி அலோ எம்ஆர்பி மாடிஃபைட் ஆன் வவுச்சர் வவுச்சரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் பண்ணும்போதும் மாடிஃபை பண்ணணுமா நோ கன்சிடர் எம்ஆர்பி கால் ஸ்லாப் ரேட்டு நோ இந்த இடத்துட்டு அதோடய விலை 3 ரூபா போடுறேன் சேவ் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஒரு 100 டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணுறதா வச்சுப்போம் ஒன்றுத்தோட விலை 2 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஆனால் எம்ஆர்பி அதோடய விலை 3 ரூபா ஸோ ஆல்ட் சி CGST Central Duties and Tax GST Central Tax ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நான் வந்து ஜிஎஸ்டி பற்றி 2-3 வீடியோ போட்டனால நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடகடனு உங்களுக்கு போட்டு வரேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு ஸோ இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இதை சேவ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த பொருளை வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் இப்போது ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொன்று நம்ம என்ன இப்போ மறந்துட்டோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒன்று இப்போ எங்கே போகிறேன் நான் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இன்வென்ட் இன்ஃபோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆல்ட்ரு போகிறேன் பாராசிட்டமால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்பிரி டேட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இது F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீட்டெயில் எஸ் எக்ஸ்பிரி டேட் எஸ் கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன் இந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீட்டெயில் எஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் எஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பிரி டேட்டுன்னு 2 டேட் இருக்கும் நான் எக்ஸ்பிரி டேட் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி நான் எஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ ஏன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கண்டிப்பாக அந்த பொருளோட எக்ஸ்பிரி டேட்டு கண்டிப்பாக நம்ம காமிக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அக்கௌண்டிங் டே புக்கில் போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் ஏற்கனவே நான் போட்ட என்ட்ரியே நான் என்ன பண்ண போகிறேன் நான் சம் மாடிஃபை பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பிரி டேட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் ஆட் பண்ண போகிறேன் நியூ பேட்சஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் ஒரு இப்போ பாராசிட்டமால்னு வச்சுப்போம் அதுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேட்சஸோட உள்ள ஒரு இதை எடுத்துக்கிறேன் நான் வச்சுருக்கேன் நான் இமேஜ் வச்சுருக்கேன் ஸோ அந்த பேட்சஸை நான் என்ன பண்ண போகிறேன் இதில் என்டர் பண்ண போகிறேன் டெஸ்க்டாப் டேலி இதோ இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்ஸு இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேட்ச் வைஸ் டீட்டெயில் இருக்குது பேட்ச் நம்பர் இருக்குது அப்புறம் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பிரி டேட் இருக்குது ஸோ இந்த பேட்ச் நம்பர் நாங்கள் கொடுக்குறேன் ஸோ இந்த பேட்ச் நம்பர் என்ன அப்படின்னா 419-797 ஸோ இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 10/01/2021 சார் ஸோ இப்போ என்ன நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது 10 டேப்லெட்ஸ் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் எதாவது சேல்ஸ் பண்ண போகிறேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்போதும் போல் நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டு இதில் சேல்ஸ் போகிறேன் சேல்ஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் கேஷ் சூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் இந்த யார் வந்து நம்மகிட்ட பையர் இருக்காங்களோ அவங்களுடைய
முழு நேமும் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சேல்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்ளிகபிள் எஸ் சேல்ஸ் டாக்ஸபிள் 18% குட்ஸ் சேவ் பண்ணுறேன். இப்போது இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு, ஒன்று நம்ம இன்கேஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுங்கிற காலம் இங்கே ஷோ ஆகணும். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஆட் ஆன் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ஆட் ஆன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பில்லு வந்து நமக்கு அந்த மாடலில் பில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி வரணும். இப்போ நார்மலாக எப்படி நமக்கு பில் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆட் ஆன் பார்ப்போம். ஸோ F11 ப்ரெஸ் பண்ணுறேன். F11 ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் நான், F2 இன்வென்ட்ரிக்கு போயிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு தனி இன்வாய்ஸ் காலம் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு சேல்ஸ் போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 10 tablets விற்க போகிறேன், 3 rupees MRP விற்க போகிறேன். டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுறேன் நான், ஒரு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சேல்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி CGST SGST ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். இப்போது டிஸ்பிளே டே புக் சேல்ஸ். ஸோ இதோடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பில்லுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில் டைப்பு. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் சேல்ஸ் வச்சர் மூலயமா நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ட்டு பி கொடுத்தேன். ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில் இன்வாய்ஸ் வேணும். ஸோ இதை மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆடான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடை நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் லெட்ஜர் சாரி வவுச்சர் டைப் ஆல்டர் சேல்ஸ். சேல்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், நம்ம அந்த ஆடானை க்ரியேட் பண்ணோம்னா அடிஷ்னலாக நமக்கு இந்த பிரிண்ட் ஜிஎஸ்டி ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப டிஸ்பிளேயில் போய்ட்டு டே புக் போய்ட்டு நான் ஏற்கனவே போட்ட சேல்ஸை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ட் பி நமக்கு அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஃபார்மேட் செலக்ட் பிரிண்டர். ஸோ நான் PDF-ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். PDF-ஐ சூஸ் பண்ணிவிட்டு இதை லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு அட்ராக்டிவான ஒரு பில் காப்பி, ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எஸ்எஸ் ஃபார்மசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பேர், ஃபார்ம் என்ன, பேராசிட்டமால் டேப்லெட், பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, ஹச்எஸ்என் கோடு, எத்தனை குவான்டிட்டி வாங்குகிறாங்க, எம்ஆர்பி ரேட், டிஸ்கவுண்ட், கிராஸ் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எவ்வளோ, அப்புறம் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டோட்டல் காஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஸ்என் கோடு இருக்குது, டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ இருக்குது, சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு, டோட்டல். இந்த இடத்துல நமக்கு பில்லு, கரண்ட் இன்வாய்ஸோடைய பில்லு, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக நமக்கு இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து நம்ம ஃபார்மசியில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டுனா என்னென்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் நான், இந்த ஃபைலை என்னுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஃபார்மசி இப்போ எப்படி இருக்குது பார்ப்போம். இந்த பில் காப்பி நமக்கு இன்கேஸ் பிரிண்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த பில் காப்பி அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு பில் காப்பி இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கஸ்டமர் சிக்னேச்சர்ஸ் இன்கேஸ் ஒன்றா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசியில் உள்ள ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர்ஸ். ஸோ இதை மாதிரி நம்ம பில் காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆடான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆடானையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடான க்ரியேட் பண்ணலாம். ஸ்டெப் பை இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நான் ஷார்ட்கட் கீ சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணல, நான் உங்களுக்கு இந்த இடத்துல விஷுவலாக காமிக்கலை. ஸோ அப்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் உடனுக்குடன் கேளுங்க, நான் இமீடியட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.